ஈஸியாக ஒரு ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அரை டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி சுகர் போட்டு நுணுக்கணும். அதில் வந்து முந்திரி ஒரு 8 ஊற வச்சது, கொஞ்சம் காஞ்சிச்சு, பாதாம் அதே மாதிரி ஒரு 7 போட்டுட்டு சுகர் ஒரு 150 கிராம் போட்டு ஃபுல்லாக இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 1 லிட்டர் பாலை வந்து நான் 1/2 லிட்டரை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வேறு பாத்திரத்தில் மாற்றி இது மாதிரி நல்லா அடி வெயிட்டாக இருக்கிற ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பாலை மறுபடியும் நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த அரைச்ச பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கலக்கலாம். கை விடாமல் அப்படி கலக்கிட்டே இருங்க, அது கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். கட்டி இருந்தாலும் நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அரைப்போம்ல, சரியாயிடும். ரொம்ப கட்டி இருக்காதுன்னா பாருங்க, கரைஞ்சிச்சு பாருங்க எல்லாமே. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா அந்த மாவெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விடுவோம், வேக விடுவோம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூனு பால் பவுடர் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியாயிடுச்சு. இதையும் நல்லா கரையிற வரைக்கும் கலரி விட்டுட்டு போதும், அவ்வளோதான். பாருங்கள் இந்த பதத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 50 கிராம் சாக்கோ சிப்ஸ் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுவேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் ஸ்டவ் வெளியில் இதை ஃபுல்லாக கொஞ்சம் கரையட்டும், அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரும் அதுக்கு. பாருங்கள் எல்லாம் நல்லா சுத்தமாக கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அது அரைக்கிறப்ப சரியாயிடும். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸில் வச்சு 1 நிமிஷம் அரைச்சிட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். வாங்க இப்போ ஆறினதை இதில் சேர்த்துருவோம் மிக்சியில். மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் விட்டு, 30 செகண்ட் அரைச்சிட்டு திரும்ப ஒரு தடவை 30 செகண்ட் அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 2 ஹவர் வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி அரைச்சி வச்சோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் மட்டும் நான் ஊற்றுறேன், ஒரு மூடி மட்டும் ஊற்றுறேன். என்கிட்ட அது தான் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட ஃப்ளேவர் இருந்தால் சேர்த்துக்கோ. இப்போ அரைச்சி எடுத்துக்கோ. பாருங்கள் அரைச்சி
எடுத்தாச்சு. இப்போ வந்து இது அப்படியே அப்படியே ஃப்ரீசரில் வைக்கலாம். வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அரைக்கணும். அரைச்சதுக்கு பிறகு நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். மறுபடி ஒரு 2 மணி நேரம் கழித்து அடிச்சுக்கலாம். நாங்கள் இதை எடுத்து மறுபடியும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த எடுத்து மறுபடியும் மிக்சியில் அடித்து போடணும். ஒரு தடவை அடிச்சுட்டு வரேன். நான் எடுக்க முடியாது.